அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் மிதுன ராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தை சிறப்பாக முறையாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா இழந்ததை மீட்டெடுக்கலாம். அது என்னங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவில் பார்க்கலாம். கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்க முயற்சி செய்யுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் மிருகசீரிஷம் 3-4 பாதங்கள், திருவாதிரை 1-2-3-4 பாதங்கள், புனர்பூசம் 1-2-3 பாதங்களை உள்ளடக்கியது மிதுனராசி. மிதுனராசிக்கு அதிபதி புதன் பகவான். வீடியோவில் சொல்லக்கூடிய பலன்கள் மிதுன ராசி மற்றும் மிதுன லக்னக்காரங்களுக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள். மிதுன ராசி பட்ட கஷ்டத்தை பற்றி சொல்லிதான் தெரியணும்னு கிடையாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நீங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்க. கண்டக சனி அஷ்டமத்து சனிங்கிறத தாண்டி ராகு பகவானும் கேது பகவானும் உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு இன்னல்கள் பல்வேறு பிரச்சனைகளை எல்லாம் உருவாக்கியிருப்பாங்க. மனசளவில் சில வருத்தங்கள் காயங்களை தாண்டி போராட்டங்கள் அதிகமாக இருந்திருக்கும். ஒவ்வொரு முறையும் நீங்கள் செய்கிறது சரியா அப்படிங்கிறது உங்களுக்கே செக் பண்ணிக்கிற அளவுக்கு கஷ்டத்தை உண்டாக்கி இருக்கும். குடும்பமும் சரி, பொருளாதாரமும் சரி, வேலைவாய்ப்பும் சரி, இது மூன்றிலுமே நீங்கள் இருந்த நிலையை விட சற்று நிலை பின்தங்கி இருந்திருக்கும். ஒரு பக்கம் குரு பகவான் சாதகமாக இருப்பார்னு பார்த்தா அவர் வக்ரகதியில் போயிட்டார். குரு வக்ரகதி எங்கே போகிறார்னு பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்துக்கு போயிட்டார். அதே மாதிரி சனி பகவான் என்ன செய்கிறார்னு பார்த்தீங்கன்னா அஷ்டமத்தில் வக்ரகதி ஆயிட்டார். இப்படி எல்லாருமே உங்களுக்கு சாதகமாக இல்லாத போது சனி பகவான் பெயர்ச்சியாரார். இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி சாதகமான பெயர்ச்சியாக இருக்குது. நீங்கள் எவ்வளோ நாளாக ஏங்கி எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு பெயர்ச்சி இந்த முறை நடக்குதுன்னே சொல்லலாம். முக்கியமாக 3 விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்க போகுது. முதல் விஷயம் சனி பெயர்ச்சி, சந்தோஷ பெயர்ச்சியாக இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்க போகுது. குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி பெயர்ச்சி உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான வளங்களை ஏற்படுத்த போகுது. ராகு கேது பெயர்ச்சி உங்களுடைய ஆசைகள், உங்கள் முன்னேற்றங்கள், உங்கள் தடைகள் தாமதங்கள் அனைத்தையும் மாற்ற போகுது. டோட்டலாக 4 கிரகங்கள், பிரதான கிரகங்களான 4 கிரகங்களும் உங்களுக்கு ஒரு முக்கியமான இடத்துலிருந்து உதவியாக இருக்க போகுதுன்னு தைரியமாகவே சொல்லலாம். மிதுனம் அப்படின்னாலே அடுத்தவங்களுக்கு உதவக்கூடிய பண்பு அதிகம் கொண்ட ராசி. எந்த ஒரு பிரச்சனையையும் குடும்பத்துக்காக தானாக வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய ராசி இந்த மிதுன ராசி. விடாமல் போராடக்கூடிய ராசி. அப்படி விடாமல் போராடக்கூடிய நீங்களே சில இடங்களில் இல்லை பல இடங்களில் தோற்று போயிருக்கீங்க. ஒன்று அன்பினால், ஒன்று கருணையினால், ஒன்று குடும்பத்தினால். இந்த 3 தோல்விகளுக்கும் ஒரு நிரந்தர முற்றுப்புள்ளியாக வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு இருக்க போகுது. இந்த காலகட்டத்துக்கு பிறகு உங்கள் படிப்பில் மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். உடல் அளவில் ஏற்பட்ட சிறு குறைபாடுகளாக இருக்கட்டும், மாறுபாடுகளாக இருக்கட்டும், சிறு வருத்தங்களாக இருக்கட்டும், இது எல்லாமே மாறும். உங்கள் கல்வியில் மேற்படிப்புங்கிற விஷயம், அதுக்காக நீங்கள் செலவு செஞ்ச பணமாக இருக்கட்டும், இல்லை பிடிக்காத ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை பிடிக்காத காலேஜில் போய் சேர்ந்து இருக்கீங்கனாலும் சரி, அதுக்கான நிலை மாறும். எந்த ஒரு விஷயத்த நம்ம செய்யணுமோ அதை எப்படி செய்யணும், அதை எப்படி செஞ்சால் நமக்கு அனுகூலமாக இருக்கும் அப்படிங்கிற தெளிவான சிந்தனை கண்டிப்பாக 2024 நிறைய பேருக்கு பிறக்கும். யோசித்து செய்யக்கூடிய விஷயங்கள் அது வேற. நீங்கள் யோசிக்காமல் செஞ்ச சில தவறுகளால் வருத்தப்பட்டுட்டு உட்காந்துட்ருக்கீங்க இல்லையா, அந்த தவறுகள் ஒன்றன் பின் ஒன்றாக மறையும். ஒரு தனிநபர் பிரச்சனை, ஒரு 3 நபருடைய பிரச்சனை, தேவையில்லாத ஒரு சில வீண் பழிகள், இது எல்லாமே மறையும். உங்களுடைய பேச்சில் தன்னம்பிக்கை பிறக்கும், மனசில் உறுதி உண்டாகும். எவ்வளவு தூரம் நீங்கள் கஷ்டப்பட்டீங்களோ அவ்வளவு தூரம் முன்னேற்றத்துக்கான அமைப்பு உண்டுன்னு சொல்லலாம். மிதுன ராசிக்காரங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக இந்த வீடியோ கொடுக்கல. மிதுன ராசிக்காரங்களுக்கு நல்ல டைம்ங்கிறது இப்போ ஆரம்பிச்சாச்சு. ரொம்ப நல்லாவே இருக்குது, ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லலாம். மிதுன ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் வேலை வாய்ப்பு. இந்த வேலை வாய்ப்பில் சில ஏற்றத்தாழ்வுகள் இருந்திருக்கலாம், சில தோல்விகள் கூட இருந்திருக்கலாம். மனசளவில் வேலை கிடைக்கலையேங்கிற ஒரு விரக்தி இருந்திருக்கலாம். இந்த விரக்தியாக இருந்தாலும் சரி, வேலை வாய்ப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, அனைத்துமே ஒரு முடிவுக்கு வரும்னு சொல்லலாம். உங்கள் பேச்சில் நீங்கள் விட்ட ஒரு சின்ன கேப், ஒரு சின்ன வார்த்தை உங்களுடைய நெருங்கிய நண்பர்கள் இல்லை உறவினர்கள் இல்லை உங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பை கூட கெடுத்திருக்கும். இல்லை நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது செஞ்ச சில தவறுகள் உங்களை ரொம்ப வருத்தப்பட வச்சுருக்கும். இது அனைத்தும் மறையக்கூடிய காலகட்டம் இதுன்னு சொல்லலாம். உங்களுடைய வாழ்க்கையில் ஏமாந்த சில தருணங்கள், ஏமாற்றிய சில தருணங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக மறையும். உங்களுடைய வேலை வாய்ப்பு, இந்த வேலை வாய்ப்பில் ஒரு அரசாங்கத்துறை, பர்டிகுலராக ஒரு சாஃப்ட்வேர் துறை, இல்லை ஏனைய எந்த துறையில் நீங்கள் பயணித்தாலும் அதில் இருந்த சில நெகட்டிவான விஷயங்கள் குறையும்.
எந்த துறையிலுமே கால் பதிக்கக்கூடிய அமைப்பு மிதுனராசி என்பவர்களுக்கு அதிகம் உண்டு. இன்னைக்கு நிறைய பிசினஸ் பண்ற ஜாம்பவான்களா இருக்கட்டும், தொழிலாளர் முன்னேற்ற துறையில இருக்கக்கூடிய சில ஐஏஎஸ் கலெக்டரா இருக்கட்டும், ஏன் மதிப்புமிக்க சில ஆடிட்டர்களா இருக்கட்டுமே, அனைவரும் மிதுனராசியில பிறந்தவங்களா தான் இருப்பாங்க. மிதுனராசிக்கு மனசின் கண் ஒன்று உண்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா, மனசுலேயே எல்லா விஷயத்தையும் கால்குலேட் பண்றதுக்கான தகுதி மிதுனராசி என்பவர்களுக்கு உண்டு. கால புருஷ தத்துவத்தின்படி மூன்றாவது ராசி, முயற்சி ஸ்தானமே உங்க ராசி தான். மிதுனராசியை பொறுத்த வரைக்கும் இளைய சகோதரர்கள் கிட்ட அதிகமா ஒத்து போகக்கூடிய ராசி, இளைய சகோதர ஸ்தானமும் இதுவே தான். ஒரு ஆபீஸ்ல பிரச்சனை வருதுன்னா கூட அந்த பிரச்சனையை சமாளிச்சு அந்த பிரச்சனைக்கு உண்டானவர்களோட சமரசம் செஞ்சுக்கிட்டு செல்லக்கூடிய அமைப்பு மிதுனராசி என்பவர்களுக்கு உண்டு. வெளிநாடு வேலை வாய்ப்புகளிலும் பிரகாசமா ஜொலிக்கக்கூடிய அமைப்பு மிதுனராசி என்பவர்களுக்கு உண்டு. மிதுனராசிக்காரங்க எந்த ஒரு விஷயத்தையுமே சரி யோசிச்சு நிதானமா செஞ்சாலும் அதுல வெற்றிங்கிறது நிச்சயமா கிடைக்கும். மனசளவுல சிறு சிறு வருத்தங்கள் இருந்தாலும் அந்த வருத்தங்களிலிருந்து விடுபட முயற்சிப்பாங்க. எதையும் கடந்து போகக்கூடிய ராசி, ஆனா யாரையும் கடக்காம செல்லக்கூடிய ராசி. கைவிட்டவர்களை கண்டும் காணாம செல்லக்கூடியவங்க கிடையாது. திருமண வாழ்க்கைங்கிறது ஒரு போர்க்களமா இருக்கும் நிறைய மிதுனராசி என்பவர்களுக்கு. ஏன்னா இவங்கதான் ஒத்து போயிடுவாங்களே, இவங்கதான் அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்களே, இவங்கதான் இறக்கப்பட்டு போயிடுவாங்களே, அப்படி யோசிச்சு பாருங்க. மிதுனராசிக்காரங்களை மாதிரி ஒரு அமைதியான ராசி கிடையாது, மிதுனராசிய மாதிரி ஒரு பக்குவமான ராசி கிடைக்காது. ஆனா இப்படி பக்குவமா உள்ளவங்க, இப்படி அமைதியா உள்ளவங்களுக்கு தான் என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, ஏமாற்றம் அதிகம் கிடைக்கும், தோல்விகள் கிடைக்கும், மன வலிகள் கிடைக்கும். ஒவ்வொரு நிமிடமும் யோசிச்சு செயல்பட்டாலும் ஒவ்வொரு நிமிடமும் பிரச்சனையை பத்தியே யோசிக்கிற மாதிரி ஃபியூச்சரை பத்தி யோசிக்கக்கூடிய தன்மை அதிகமா உடையவங்க. ஆனா திருமணம் தரத்துக்கான குருபலன் இந்த காலகட்டத்துல சிறப்பா இருக்கு. நிறைய மிதுனராசி என்பவர்களுக்கு நிச்சயமா இந்த 2024 திருமண பாக்கியம் கிடைக்கும். குழந்தை அப்படிங்கிறது ஒரு பெரிய தோல்வியா இருந்தாலும் சரி, பெரிய ஒரு மைனஸா இருந்தாலும் சரி, 2023 பிற்பாதியில ஒரு சிலர் கன்சீவ் ஆயிருப்பீங்க. ஆகாதவங்க 2024 90% உத்திரபா ஏற்பட்டுடும். அரசாங்க உத்தியோகம் சாதகமாகும். வெளிநாடு பாஸ்போர்ட் வர வேண்டிய விஷயமா இருக்கட்டும், இல்ல விசா சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு சாதகமா நடக்கும். பிள்ளைகளால பெற்றோர்களுக்கு ஏமாற்றம், பெற்றோர்களோட ஏற்பட்ட பிரிவு, இது எல்லாமே இந்த காலகட்டத்துல மறையும். உங்களுடைய கருத்து வேறுபாடுகள் கொண்ட வாழ்க்கையிலிருந்து நீங்க வெளியில வருவீங்க. உங்களுடைய பொருளாதாரம், வியாபாரம் முன்னேற்றம் உண்டாகும். மனமகிழ்ச்சியான சில விஷயங்கள் உண்டாகும். டாப் அப் பண்ற மாதிரி ஒவ்வொரு நாளும் கடனும் வட்டியும் அதிகமாயிட்டே இருந்துச்சு இல்லையா, அதை எப்போ குறைக்கிறது, எப்படி குறைக்கிறது, இந்த மாதிரி ஒரு விஷயத்தை செய்யறது அப்படிங்கிற ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் ஸ்ட்ராட்டஜி பிளானும் கண்டிப்பா உண்டாகும். வெளியூர் பயணங்கள் அதிகம் உண்டாகும். வெளிநபர்களின் பழக்க வழக்கங்கள் அதிகம் கிடைக்கும். புது நபர்களின் பேச்சு திறமை உங்களை வியக்க வைக்கும். அதே மாதிரி புதிய நட்புகள், வியப்பு தொடர்புகள் நிறைய பேருக்கு உண்டாகும். மனசுல இருந்த நீண்ட நாள் ஆசைகள், எண்ணங்கள் ஈடேறும். மொத்தத்துல சொல்ல போனா மிதுன ராசிக்கு ஒரு மகிழ்ச்சியான நேரம் அப்படிங்கிறத விட மனசுக்கு இதமான நேரம் அப்படின்னு சொல்லலாம். மிதுனராசி அன்பர்களே, இன்னொரு முறை சொல்றோம், எதையும் நினைச்சு வருத்தப்படாம முயற்சி செஞ்சு வெற்றி பெறுங்க. இறைவன் அருள. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தொடர்ச்சியா இது மாதிரி இந்த ராசிக்கு நிறைய நல்ல வீடியோக்கள் கொடுக்க போறோம், பார்த்து பயன்பெறுங்க. நன்றி. மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.